போயிடலாம், பாட்டை பாடிடுவோம். Let's go to the song. Subscribe, 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 subscribe. செய்து பார்க்கவும். பெல்லு 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 ஐக்கான் அமுக்கவும். லைக்கு லைக்கு ஷேரு ஷேரு கமெண்ட் கமெண்ட் செய்யவும். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேப்பி நம்பர் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடு, பக்கத்து நாடாச்சு இல்லை இல்லை பக்கத்து சர்வர், அதாட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சர்வர் அண்ட் நார்த் அமெரிக்கா சர்வர் அண்ட் பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ், வெப் ஈவெண்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஈவெண்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்லாம் ஓடுது, அதில் நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஒரு 12 நிமிஷம் பார்த்தீங்கன்னா என் கூட உட்காந்து சும்மா ஈவெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்ருங்க. ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது என்னது ஃப்ரீ பெட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையுமே தராங்க. அது ஏதாட்டும் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி எல்லா சர்வர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட் தராங்க, ஓகேங்களா? ஒரே ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட், ஓகேங்களா? அண்ட் யூரோப்பியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லாடர் பார்ட்டி அதாட்டு பார்த்தீங்கன்னா அந்த முயல் மண்டை இருக்கலாம், முயல் மண்டை இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்திருக்கு. இந்த ஒரு இன்குபேட்டர் திருப்பி வந்தால் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருவேன். வந்தால் எனக்கு எடுக்கிறதுக்கு ஆசை தான், என்ன இன்குபேட்டர் டோக்கன்லாம் வேறு லெவலில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்துடலான்ற ஒரு இதில் தான். ஆனால் திருப்பி கொண்டு வருவாங்களா என்னென்னு தெரில. அண்ட் ரெண்டாவது ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாட்டி ஏதாட்டி ஒன்று வாங்கினோம்னா ரெண்டு வந்து தருவாங்க, அதாட்டி ஆடி தள்ளுபடி. அதை பற்றி அவ்வளோவா பெருசாக பார்க்க வேண்டாம், அது பெருசாக இல்லை. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னது அது பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் பார்ட்டியோட ஃபேடட் வீல், ஓகேங்களா? சம்மர் பார்ட்டியோட ஃபேடட் வீல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. என்ன ஃபஸ்ட் ஸ்பின்னிங்கே பார்த்தீங்கன்னா 199, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 199 தான், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 199 பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 199 தான் இருக்குது, இதுக்கு ஒருத்தம் பார்த்தீங்கன்னா 199 தான், எல்லா ஸ்பின்னுமே பார்த்தீங்கன்னா 199 தான். இந்த ஒரு பச்சை முடி பார்த்தீங்கன்னா அந்த அதுலேருந்து ஹெத் லீச்சராக ஏதோ ஒரு பேர் அது பார்த்திங்கன்னா வாயில் வர மாட்டுக்கு, அவரோட ஹேர் ஸ்டைல் அதாட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அவரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இடம் மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா கோல்ட் ரயிலில் வந்திருக்கு, நம்மளுக்கு கோல்ட் ரயிலில் வந்து அந்த ஒரு பாவாடா பண்டல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எஃப் டோக்கனில் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோ அது என்னது ஹோல் ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கிரேசி பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்வரில் எப்படி கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது என்னது டிராபிக்கல் பேரட் M187 பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆச்சு. அதாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட பேர் கிராஃபிட்டி, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரிட்டன் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு எப்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னி வாரியர் வந்தது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்தது, அண்ட் மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு முயல் மண்டை பண்டல் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஈஸ்டருக்கு மூணு விதமான பண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது ஈஸ்டருக்கு வந்த பண்டல், இதோட ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுமாரி நினைப்பா மேஜிக் கியூப்பில் இருக்கும், மேல் பண்டல் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்மா சர்வரில் மேஜிக் கியூப்பில் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வீடியோஸ் லேட்டாக ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா சாரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்க தானே செய்யும், அதனால் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வருது. அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னை பாருங்கள், மரணமாக இருக்குது. இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வரல, ஓகேங்களா? எல்லா ஃபிஸ்ட் ஸ்கின்னுமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரல, எல்லா ரிவார்டும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த ட்ரேகி பிட்டுக்கு ஸ்கின்னு அண்ட் ஃபிஸ்ட் ஸ்கின் சொன்னோன்னு தான் எனக்கு ஒன்று வந்து ஞாபகம் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பிங்க் கலர் ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்குது, நாளைக்கு விட்டே கன்ஃபார்மாக பார்த்துருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம குத்தும் போது அப்படி கை எப்படி ஒரு மீட்டருக்கு அப்படி முன்னாடி போயிட்டு வர மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்துருங்க. ஆனால் இந்த பண்டில் தான் சொன்னேன், இதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஈஸ்டரோட இது. அண்ட் இது என்னப்பா வெப்பன் ராயலுக்குலாம் இங்கே ஈவெண்ட்டுக்குள்ளே போய் அங்கே போகிற மாதிரி, இது எலைட் பாஸு, இது வாசி 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 இல்லை டைமண்டு ஏதோ கொடுக்கலப்பா. இப்போ தான் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணேன், உடனே பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க தானே செய்வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ கரோலின் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு, எதுவும் வெப் ஈவெண்ட்டு இல்லைனா எதுவும் ரிவார்ட்ஸு எதுவும் கிவ்அவே நம்ம இதில் கிவ்அவே கொடுக்காங்களா, அந்த குப்பிட் ஸ்கேர் அந்த மாதிரிலாம் அது எதுவும் கொடுக்காங்களான்னு தெரில. அண்ட் இவ்வளோ தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஈவெண்ட்டில், இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டுக்கு, ஓகேங்களா? இந்த ஒரு சர்வரில் இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டுக்கு, மித்து எல்லாமே ஓப்பன் ஆகுது. அண்ட் இன்னொன்று ஏதோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஈஸ்டரோட அந்த பேஜுக்கு போய் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் மிஷன் அதாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெறும் எட்டு எட்டு மேட்ச் விளையாண்டா மட்டும் போதும் நம்மளுக்கு அந்த ஒரு
அது பேர் வந்து அந்த ஒரு ட்ரக்குக்கான ஸ்கின்னு தராங்க அந்த ஒரு அது பேர் வந்து குட்டி யானையோட. அண்ட் அதில் மூணாவதாக பாருங்களேன், ஒரு எக்கு மிஷின் முடித்து நம்ம அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது, அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ட்ரக்கு தான் இதுக்கான ஸ்கின்னு பார்த்திங்கன்னா வெறும் 8-8 மேட்ச் நம்ம ஃப்ரெண்டு கூட எல்லோரும் சேர்ந்து விளாண்டா போதும். அண்ட் 4 மேட்ச் விளாண்டா இந்த ஒரு கெர்னேட் ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்வரில் உள்ள அப்டேட்ஸ். மித்தபடி இந்த சர்வரில் அவ்வளோவா வேறு எதுவும் அப்டேட்ஸ் கொடுக்கல. இது என்ன சர்வர்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் சர்வர் தான். அண்ட் வியட்நாம் சர்வரில் பார்த்திங்கன்னா கோப்ரா எம்பி பட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கான ரெடிம் கோட் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் அமெரிக்கா சர்வருக்கு வந்து பேரலாம் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருது, 90% டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு பார்த்திங்கன்னா அது பேரானது ஃபுட்ரக். ஃபுட்ரக்கை பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்டில்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு ஃபுட்ரக் வந்து நம்ம சர்வரில் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு பேலே டான்ஸ் பண்டில் அண்ட் புள்ளிங்க வச்சிருப்பி என்னது வியட்நாம் ஸ்லிப்பர்ஸா, டே இதை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான்டா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமண்ட் ரயிலில் வந்த பண்டிலு எடுத்து பார்த்திங்கன்னா கார் ஸ்கின்னு பேக் ஸ்கின்னு என்னெல்லாமோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏதாட்டி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இன்னும் கொஞ்சம் கூடும் ஓகேங்களா. அதாட்டி 77 இருக்குன்னா கொஞ்சம் கூடும். அண்ட் இதில் எல்லாமே இருக்குது, பேன் ஸ்கின்னு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாமே இருக்கப்பா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டாப் அப் யூனிட் தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நெதர்லாண்ட் ட்ரூப்ஸோட க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் யூனிட் கொடுத்துட்டாங்க. மற்ற சிலருக்குலாம் ஃபேடட் வீலில் விட்டு டைமண்ட் அப்படிங்கிட்டாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு முயல் மண்ட பெட்டு வந்து அந்த முயல் மண்ட டோக்கன் இருக்குது ஓகேங்களா. அந்த முயல் மண்ட டோக்கனை வச்சு பார்த்திங்கன்னா பெட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சர்வர்லேயும். அண்ட் பன்னி பண்டில் பழைய ரொம்ப ரேரான பண்டில் பார்த்திங்கன்னா வேறு தங்க கலர் முட்டை மிஷின் முடித்து அந்த தங்க கலர் முட்டையை எடுத்து அண்ட் நம்ம அந்த ஒரு பன்னி பண்டிலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பண்டில் பார்த்திங்கன்னா மரணமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்னா பயிரை வந்து போட்டிருப்பார் அந்த பண்டில், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயிரை யாருன்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள் ஓகேங்களா. பயிரை யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வேறு லெவல் பிளேயர் 3GB ரேம்லேயே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹெட்செட் அடிப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 TB ட்ரிக்ஸ் போட்டிருக்காரு, உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள் ஓகேங்களா. அண்ட் இது என்ன மண்டனே தெரில, இதெல்லாம் நம்ம சர்வரில் இல்லவே இல்லை. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் ட்ராயலு நம்மளுக்கு முடிஞ்ச டைமண்ட் ட்ராயல் தான் இவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னு தெரில. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேடர் வீல் அப்டேட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது தான். ரூம் கார்டு அந்த அது என்னது அந்த பண்டிலு ரூம் கார்டு அடுத்து பார்த்திங்கன்னா எமோட்டு பனி வரையறக்கான அந்த ஒரு பாக்ஸு இதெல்லாம் என்ன மண்டப்பா ஸ்லாடர் பார்ட்டி எம்பி பார்ட்டி அண்ட் இந்த ஒரு ஆட்டோ ஆட்டோ ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபேடர் வீல் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஒரு நார்த் அமெரிக்க சர்வர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோர் அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது என்னது இந்த ஒரு சர்வர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான அதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோவிட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் கிஃப்ட் ஸ்டோர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கிஃப்ட் ஸ்டோரில் அமௌண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. அப்போ நான் என் கண்ணில் தென்பட்டது எலைட் பாஸ். எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லது தான். ஏன்னா நம்ம நூபைடி ஏதாட்டும் வச்சுருப்போம், அதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ போய் விளாண்டுட்டு தான் வருவோம். அதில் 29 ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர் வந்தாலே போதும், நம்ம வந்து எலைட் பாஸு மரணமாக போட்டுக்கலாம். எல்லா மாதத்தோட எலைட்டும் போடலாம். ஏன்னா நூபைடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா போய் ஒரு பாய் அடித்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது பேரானது அது வந்து கொடுத்துருவாங்க. அந்த 29 ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விழுந்துடும். அதில் பார்த்திங்கன்னா 300 டைமண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு லக் தான். 2 தடவை பார்த்திங்கன்னா 29 ஆஃபர் 10 ஆஃபர் போட்டாலே போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலைட் பாஸை வந்து போட்டுக்கலாம். இது நம்ம சர்வரில் கொண்டு வர மாட்டாங்களா, அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் சிரிக்கிறதா அழுகிறதா, அந்த சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் நடுவில் ஒரு ஃபீலிங் இருந்ததா, அந்த மாதிரி தாங்க இருந்தது. வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏதாட்டும் ஒன்று இந்த சர்வர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெபி உண்டாட்டு ஓடுது. ஃபேடல் வீடு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஓடுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்கிறது தான். அண்ட் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஆபத்து தான். என்ன ஆபத்து ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே கொண்டு வர வேண்டியதானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டுமே விடாமல் வேறு லெவலில் டாப்அப் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே அது என்னது அதே இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து இப்போ சொல்லவே தேவையில்ல. பிரசல்ஸ் சர்வருக்குள்ளே போயிடலாம். அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா வெறித்தனமாக டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அண்ட் இந்த ஒரு பிரசல்ஸ் சர்வருக்குள்ளே வந்துடலாம். இந்த ஒரு ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி கொடுங்க. இது புது ட்ரெஸ்ஸானு என்னமோ தெரில.
அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிரசில் சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு. இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணலாம் ஃப்ரீ ஃபயர் வந்த காலத்துலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இப்படி ஒரு ட்ரெஸ் நான் பார்த்ததே கிடையாது ஓகேங்களா. இது வந்து புது ட்ரெஸ்ன்னு தான் நினைக்கேன், ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுல. நான் வந்து பழைய பிளேயர்லாம் கிடையாது. பழைய பிளேயராக இருந்தால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பழையெல்லாம் அரைச்சிட்டு வாய் ஏதோ குளருது பழைய பிளேயராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போவுமே நைட் ஆகிட்டு நைட் இருட்டுக்குள்ளே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோமா, அதனால் பார்த்திங்கன்னா எரிச்சலாக வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி பட்டி எல்லா சைடும் அந்த பன்னி எம்பி பட்டியை தூக்கி காமிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்கப்பா, இதை டோக்கன் கொடுத்து வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, ஆ நடத்துங்களா நடத்துங்க. அடுத்து என்னடான்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஆர் செவனோட எமௌண்ட் ஓகேங்களா. சிஆர் செவனோட ஒரு எமௌண்ட்டு அதாட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்ட்ரி அதெல்லாம் ஏதாட்டும் ஒரு க்ளோ வச்சு கோலு என்ன இன்றைக்கி இவ்வளோ வாய் கொள்ளாருது. ஏதாட்டும் ஒரு கோல் அடிச்சிட்டாங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிஆர் செவன் கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் தான் போடுவார். அந்த ஒரு க்ரோனோ, சாரி க்ரோனோவா அவர் பேர் என்னது, ரொனால்டோ அவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தான் போடுவார். அண்ட் இந்த ஒரு அப்டேட்டு மரணமான அப்டேட்டு, இது வந்து கன்ஃபார்மாக நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருமான்னு கேட்டால் வைப்பில் ராஜா என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானோ, விண்டர்லாண்டு விண்டர்லாண்டு M10 கிரனேட் ஸ்கின் ட்ரெஸ் பண்ணல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெறும் நுப்ப டைமண்ட் தான். நம்மளுக்கு லக் இருந்து ஏதாட்டி உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சர்வரில் அப்படி இத்து போன ரிவார்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டே பண்ணலை. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கும் அந்த சர்வருக்கும் நம்ம சர்வரை பார்த்தா கோபம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பவுண்டரி டோக்கனு கோல்டு அதெல்லாம் கொடுத்து நம்ம தட்டி கழிச்சிருவாங்க. இந்த ஒரு இது மரணமான அப்டேட். ஏன்னா ஏகே விட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபேடட் வியூவில் பாருங்களேன், இந்த ஒரு ஃபேடட் வியூவில் நான் ரெண்டே வந்து எடுத்து விட்ருந்தேன் ஓகேங்களா. மிச்ச ரிவார்டெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு 200 diamonds செலவழிச்சாலே போதும். அந்த ஒரு அது பேர் என்னப்பா, மெகா எலிம்பி பட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, ஒயிட்டிகள் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 great box அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லூட் பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம 200 diamonds கூட செலவழிக்க வேண்டாம் போல, நம்மளுக்கு லக் இருந்தால் அந்த மெகால் மட்டும் தந்தாலே நான் தூர ஓடிடுவேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு சர்வரில் பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர் மொக்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா பொறாமப்படலாம். அண்ட் மித்தபடி ஈவெண்ட் சொல்கிறதுல நம்ம இந்தியன் சர்வர் கொஞ்சம் நல்ல வேலை தான் பார்க்காங்க. ஏன்னா டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, சாரி டாப் அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இவ்வளோ ஈவெண்ட்லாம் விட்டாங்கன்னா டாப் அப் பண்ணி வெளுத்து கட்டிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ் ஃபண்டெல்லாம் விட்ருக்காங்க. அண்ட் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வெக்டாரோடது அடுத்து பார்த்திங்கன்னா AWM அந்த மாதிரி கன்னு ஸ்கின்லாம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி எவ்வளோ ஒரு கன் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா 40 டோக்கன் எடுத்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ டைமண்டோ அந்த கிரேட் பாஸ் எவ்வளோ டைமண்டோ அதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை பொறுத்து ஓகேங்களா. மித்தபடி இந்த சர்வரில் அவ்வளோவா அப்டேட்ஸ் இல்லை 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 இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா நம்மவே நல்லது தான், நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் ஓகேங்களா. நான் ஒரு 6 dress bundles பார்த்திங்கன்னா காமிக்காங்க, அதில் ஏதாட்டும் ஒரு ட்ரெஸ் பண்டல் பிடிச்ச ட்ரெஸ் பண்டல் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஏதாட்டும் ஒன்று எனக்கு வந்து அந்த ரெண்டாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒன்றில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த போக்கர் இருக்குது ஓகேங்களா, ரெட் கலர் போக்கர் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ட்ரெஸ் பண்ணல நம்ம சர்வரில் யாரும் நான் போட்டது பார்த்தது கிடையாது, அதனால் நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல லெஜெண்டரியானது தான். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம 9 diamonds பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண கொடுக்கணும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் முட்டை கிடைக்கணும், இல்லைனா இந்த ஒரு ஏதாட்டும் ஒன்று கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்து கொடுத்து நம்ம கடைசியில் அந்த பேகு அந்த AWM ஸ்கின்னு காரு காரிய மட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான் நினைக்கேன். மித்தபடி வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யார் இருந்தாலும் தெரில, இருந்தீங்கன்னா நம்மளோட வெறித்தனமான ஃபேனு ஃப்ரெண்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா. நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.